Hi friends, welcome to Enni Konjumatri. இன்னைக்கு நம்ம சேனலில் சொரியாசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சொரியாசிஸ் பற்றின வீடியோ ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். சொரியாசிஸ் வந்து எப்படி வந்தது, அதுலேருந்து எப்படி நாங்கள் வந்து மீண்டு வந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ்க்காக என்னென்ன மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம், எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற வீடியோ எல்லாமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் வரும்போது அங்கங்கே லேசாக அரிப்பு வரும்ல, அந்த அரிப்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து அப்போக்கப்போ கிடைக்கும். சொரியாசிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்திருக்குள்ள, அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து அரிப்பு வரும். அந்த அரிப்பை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் வெளிப்பக்கமாக இதுக்காக எந்த ஒரு மருந்துமே ஆயில்மெண்ட்டுமே போட போகிறது கிடையாது. ஏன்னா சொரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரத்தம் வந்து நல்லா சுத்தமாக இருந்தாலே சொரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதை பற்றிலாம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அரிப்பு மட்டும் எப்படி போக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அதை வதக்கி எண்ணெயில் போட்டு வதக்கி குழம்புல போட்டு அப்பெல்லாம் எடுத்துக்கூடாது, பச்சையாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். நமக்கு வந்து அப்போலாம் பார்த்திங்கன்னா காலையில் பழையது கொடுப்பாங்களே, அதை முத நாள் ரைஸை வந்து தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் வந்து பழையதாக கொடுப்பாங்களே, அந்த பழையதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த சொரியாசிஸ் சம்மந்தமாக வர எந்த ஒரு அரிப்புமே உங்களுக்கு வராது. தலையில் இருக்கிற அரிப்பு, கை காலில் இருக்கிற அரிப்பு, அது எதுவுமே வராது. இது வந்து ஒரு சித்த வைத்தியர் வந்து எங்களுக்கு சொன்னது தான். இதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தோம், நல்ல ரிசல்ட் கிடச்சிது. சின்ன வெங்காயத்தை வந்து நாங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அரிப்பே வரதில்லை. ஒரே நாளில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு வெங்காயம் கணக்கு பண்ணி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சீசன்லாம் வந்து மாறும் போது கொஞ்சம் அதிகமாக வரும், அப்புறம் கம்மியாகும், இந்த மாதிரி வந்து நிறைய அது வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நமக்கு அங்கங்கே வந்து லேசாக வந்து அந்த சொரியாசிஸ் மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கிற இடத்துல அரிப்பு வரும்ல, அந்த அரிப்பு வந்து கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் போயிடும். இல்லை என்னால் வந்து பழையது சாப்பிட முடியாது, கோல்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஏற்கனவே நான் வந்து டயட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த குதிரைவாளி கஞ்சி இந்த மாதிரி கஞ்சிலாம் வச்சு நிறையா குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த கஞ்சி நம்ம வைக்கிறோம்ல, அந்த கஞ்சிலே பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்றலாம், அந்த கஞ்சி குடிச்சிடலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. சொரியாசிஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து எதில் இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தேடுவோம். ஆனால் வந்து நம்ம சாப்பிட்றதுல சின்ன வெங்காயத்துலேயே நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அப்புறம் இம்யூனிட்டி பவரும் அது வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். அதனால் வந்து நீங்கள் பச்சையாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சாப்பிடும் போது சாப்பாட்டு கூடவே சேர்த்து ரெண்டு வெங்காயத்தை நீங்கள் மென்று சாப்பிட்டாலும் சரி, இல்லை காலையில் நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டாலும் சரி, எப்படி அது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து டெய்லி நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த சொரியாசிஸில் வர அரிப்பு பிரச்சனை எல்லாருமே வந்து சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா சொரியாசிஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.